இதுதான் இஸ்லாத்தினுடைய அடின்றது. இஸ்லாம் எப்படி எதிர்கொள்ளலாம் அப்படின்னா, இஸ்லாத்தை அழிப்பதற்கு நீ கையை ஓங்குறமா கையை தூக்குற மாதிரி தெரியும். அப்படித்தானே இப்ப ஒரு ஆளு கேவலப்பட்டுக்கிட்டு இருக்காரு. மோடி வந்து ஜெயிச்சு பிரதமர் ஆனவனு என்ன நினைச்சான், போச்சுரா பிரதமர் ஆயிட்டாரு என்ன பண்றது அப்படின்னு நினைச்ச ஆளுகள்லாம் இப்ப என்ன நிலைமை, 3 ஆண்டு இவர் வந்து ஆட்சி புரிஞ்சதுல இந்த மாதிரி ஒரு கேவலப்பட்ட ஒரு பிரதமர் உலகத்துல எவனுமே பாக்கலன்ற அளவுக்கு ஆக்கிட்டானா இல்லையா அல்ல. மோடி மாதிரி வந்து அசிங்கப்பட்ட ஒரு ஆள் இந்த உலகத்திலே கிடையாது. அது ஒரு பிரதமராக இருந்து கொண்டு இவ்வளவு கேவலத்தை அனுபவித்த ஒரு நபர் இல்லை. அது அவரே பெருமையா, என்னை பத்தி எவ்வளவுலாம் கேவலமா பேசுறீங்க நீங்க, அத பிரதமரே மோடியே பெருமையா பேசுறாரு, எப்படி என்ன என்ன மாதிரிலாம் ஓட்டுறாங்க அப்படின்னு சொல்லி பெருமையா பேசக்கூடிய அளவுக்கு அல்ல கேவலத்தை ஏற்படுத்தினானா இல்லையா. இந்த ஒரு தொகுப்பு கூட வெளியிட்டு இருந்தோம், உலகம் சுற்றும் முதியவரின் 9 சாதனைகள் போட்டு, வந்ததுல இருந்து நீ செஞ்ச சாதனை என்ன, எந்த சாதனையுமே செய்யாததான் உன்னுடைய சாதனை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எல்லாம் இதுவரைக்கும் 59 நாடு போயிருக்காராம் உலகம் சுற்றும் முதியவர்னு போட்டு எல்லாம் வந்துக்கிட்டு. கடைசியில் என்னென்னலாம் பாருங்க, அதான் ஒரு பெரிய பட்டியலே வெளியிட்டு இருந்தாரு. அதாவது வந்து உஸ்பெகிஸ்தான், கிர்கிஸ்தான், கஜகிஸ்தான், தஜிகிஸ்தான் எல்லா ஸ்தானும் போயிட்டார். இவர் போகாம பெண்டிங்ல இருக்கக்கூடிய ஒரே ஸ்தானு கபரஸ்தான் மட்டும்தான், அது மட்டும்தான் உனக்கு பாக்கி. நீ உஸ்பெகிஸ்தான் போன மாதிரி, கஜகிஸ்தான் போன மாதிரி, தஜிகிஸ்தான் போன மாதிரி, கிர்கிஸ்தான் போன மாதிரி, கபரஸ்தான் மட்டும்தான் உனக்கு பெண்டிங்கு. அது வந்து ஒரு அரபு ஷேக்கிட்ட பேசுற மாதிரி, இந்த அது என்ன புது நாடு மாதிரி தெரியுதே, மேலும் ஒரு மேடு மேடா இருக்கு, அது என்ன ஷேக், அது எந்த நாடு மோடி, அதுதான் பெண்டிங் உள்ள கபரஸ்தான், நீங்க போறதுக்கு பெண்டிங் உள்ள ஒரே நாடு அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரபு ஷேக் விளக்கம் கொடுக்குற மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. எவ்வளவு பெரிய அசிங்கம் பாத்தீங்களா, எந்த அளவிற்கு என்றால் ஒரு தூரத்தில் ஒரு நாட்டை பார்த்துட்டு அது ஏதோ ஒரு நாடு, இந்த நாட்டுக்கு நம்ம வந்து விசா எடுத்த மாதிரி தெரியலையே, ஒரு விசா பார்சல் போடுங்க அப்படின்னோடனையும் உதவியாளர் வந்து சொல்றாராம், ஜி அது இந்தியா ஜி, நீங்க ஊருக்கே போகாம சுத்தி இருந்ததுல உங்க நாளே மறந்து போச்சு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கேவலத்தை ஏற்படுத்தினானா அல்ல. எப்படிப்பட்ட ஒரு கேவலத்தை ஏற்படுத்தி இருக்கிறான், இந்த விவசாயிகளுடைய விஷயத்துல எப்படிப்பட்ட இழிவு ஏற்பட்டுச்சு, எல்லாம் வந்துக்கிட்டு பொம்பளைன்னா மட்டும்தான் இவர் திரும்பி பார்ப்பாரு, கேவலம் ஆகி போச்சு. கடைசியில் உணர்வுல கூட எழுதியிருந்தோம், விவசாயிகள்லாம் கௌதமியாவும் கஜலாவும் மாற விரும்புறாங்க. ஏன் கௌதமியாவும் கஜோலாவும் இருந்தாலும் கூட சந்திச்சிருப்பாரு போல, ஏன்னா கௌதமியும் கஜோலிக்கெல்லாம் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாரு, இங்கே விவசாயிகளை சந்திக்க மாட்டாரு அப்படின்னு போட்டோமா, கடைசியில் அடுத்து ஒரு 4 நாள் கழிச்சு பார்த்தா விவசாயிகள் சேலையை கட்டிக்கிட்டு நிக்கிறாங்க. என்னங்க இது அப்படின்னு கேட்டா, சேலை கட்டினாவ எங்களை பாப்பாருந்தான், நாங்க இந்த மாதிரி ஒரு நூதன போராட்டத்தில் இறங்கி இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அல்ல கேவலத்தை ஏற்படுத்தினானே, எவ்வளவு பெரிய கேவலம் இது. அப்ப நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களேயானால் இப்படிப்பட்ட ஒரு பெரிய கேவலங்களை அல்ல அவர்களுக்கு ஏற்படுத்துறான். இஸ்லாத்தை அழிக்கணும்னு நீ திட்டம் போட்ட, அல்ல உனக்கு எவ்வளவு பெரிய அழிவு ஏற்படுத்தினான் சிந்திக்கணுமா இல்லையா. இப்படிதான் ஆகும். மோடிக்கு உண்டான பாஸ்போர்ட் ராட்சத பாஸ்போர்ட் ஒன்று போட்டு வச்சிருக்காங்க, போட்டோ கிட்டத்தட்ட 1000 பக்கம் உள்ளதுக்கு உண்டான மாதிரி, ஏன்னா அடிக்கடி ஊருக்கு போயிடும், சீல் குத்தி குத்தி பக்கம் பக்கத்தனமா இல்லையா. இவர் வந்து அந்த இதை கொண்டு போறதுக்கே தனியா வந்து ஒரு சூட் கேஸ் வேணும் பாஸ்போர்ட்டை கொண்டு போறதுக்கு, ஏன்னா அதுவே அவ்வளவு பெருசா இருக்கும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அப்படி ஓடிக்கொண்டு இருக்கின்றது. எப்படிப்பட்ட இழிவுகள், எப்படிப்பட்ட அசிங்கம் அல்ல, எப்படி கேவலப்பட வச்சுட்டானா பல பேரை வந்து அல்ல பதவியை குடுங்கி கேவலப்படுத்துவான், இவனுக்கு அல்ல பதவியை கொடுத்து கேவலப்படுத்துறான். எந்த அளவு இருக்கின்றால், அதாவது எழுதுகின்றார்கள், அதாவது வந்து அந்த புதிய புதிய நாடுகளையெல்லாம் கண்டுபிடிச்சி சாதனை உடைச்சவன் இந்த கொலம்பஸ் என்றவன் என்ன செஞ்சிருக்கான், ஒவ்வொரு நாடா போய் போய் கண்டுபிடிச்சிருக்கான். அந்த மாதிரி இவர் வந்து நவீன கொலம்பஸா இருப்பார் போல. ஏன் சுற்றுப்பயணம் போறதுக்கு ஒரு நாட்டுக்கு போயிருக்கான், நாட்டினுடைய பேர் வந்து மொசாம்பி. இப்பதான் நம்ம கேள்விப்படுறோம் இப்படி ஒரு நாடு இருக்கா அப்படின்னு. ஒவ்வொரு நாடா போய் போய் கண்டுபிடிக்கிறாங்க, இவனா போய் மேப்பில் வச்சு வச்சு தேர்றது போல, இது ஒரு நாடு இருக்குதா போடுறா உடனே ஒரு விசாவை போடு அப்படின்ற அளவுக்கு கேவலங்கள் வந்துச்சா இல்லையா. அதனால இவருக்கு நவீன கொலம்பஸ்ன்னு பேர் வீணு சொல்லக்கூடிய அளவுக்கு நிலைமை வந்துருச்சுல. கடைசியில் ஒரு பைத்தியக்காரனை விட, ஒரு மனநோயாளியை விட, ஒரு கேடுகட்ட ஒரு மனநோயாளியாக இவரை பார்க்கக்கூடிய அளவுக்கு நிலைமை வந்துருச்சா இல்லையா. செல்ஃபி பைத்தியம் வச்சுட்டாங்க பேரை.